ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, சூப்பரான ஒரு நியூஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்ன அருணா, சூப்பரான நியூஸ் தானே கேட்குறீங்க? தமிழில் பிளாக் பாஸ்டரான 6 திரைப்படங்கள் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம கோலிவுட் மக்கள். முதல்ல நம்ம தளபதி நடித்த மாஸ்டர் படத்தை பார்த்துடலாம். விஜயும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இதில் விஜயோட க்யூட்னஸ், டான்ஸு, ஃபைட்டு, ரொமான்ஸுன்னு, விஜய் சேதுபதியோட மாஸுன்னு படம் செம ஹிட்டுங்க. தளபதி படம்னாலே மக்கள் கொண்டாடிடுவாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு செம ட்ரீட்டாக இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்துருந்தார். மாநகரம், கைதி, மாஸ்டர், தற்போது உலக நாயகனை வச்சு விக்ரம்னு படத்தை இயக்கிட்டு இருக்காரு டைரக்டர் லோகேஷ். அவர் இயக்கிய மாஸ்டர் திரைப்படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க. சல்மான் கான், ஷாகித் கபூர் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. ஹிந்தியில இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன சூரரை போற்று. ஏர் டெக்கான் நிறுவனர் ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்த படம் தான் சூரரை போற்று. சுதா கொங்குரா பிரசாத் இயக்கி இருக்காங்க இந்த படத்தை. இறுதி சுற்றுக்கு பிறகு வேற ஒரு முறைய கையாண்டு யதார்த்தமான ஒரு கதைக்களத்தோட எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில ரிலீஸ் ஆகிற சிறந்த படத்திற்கு விருது வழங்கணும்னு எல்லா தரப்புலேருந்தும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. தமிழ்ல எடுத்த சுதா கொங்குராவே தான் ஹிந்தியிலும் இதை டைரக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், கார்த்திக் நடித்த கைதி. பிகிலும் கைதியும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அடித்து நொறுக்கிட்டாங்க கைதி திரைப்படம். கைதி படத்தில் லவ் சீன், சாங்ஸு, ஹீரோயின் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட்டே பேக்ரவுண்ட் மியூசிக் தான். லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கைதி படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. அஜய் தேவ்கன் ஹீரோவா நடிக்கிறாரு. ஹிந்தியில இந்த படத்தோட பெயர் போலான்னு வச்சிருக்காங்க. அடுத்த படம் விக்ரம் வேதா. விஜய் சேதுபதியும் மாதவனும் நடிச்சு கலக்கி இருந்தாங்க. விஜய் சேதுபதி நரச்ச தாடி, திமிரான நட, கூர்மையான பார்வைன்னு பக்கா தாதாவா நடிச்சிருந்தாரு. கிளாஸா, ஸ்மார்ட்டா, ட்ரிம்மா, ஒரு எடுப்பான போலீஸா மாதவன் நடிச்சிருந்தாரு. கிளாஸ், மாஸ் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப பக்காவா டைரக்டர் புஷ்கர் காயத்ரி கொடுத்திருந்தாங்க. புஷ்கர் காயத்ரி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏசியாவிலேயே கப்பல் பிலிம் மேக்கர் இவங்க மட்டும்தான். இந்த படத்தை ஹிந்தியிலையும் புஷ்கர் காயத்ரி தான் ரீமேக் பண்றாங்க. ஹிந்தியிலும் இந்த படத்தோட பெயர் விக்ரம் வேதா. விஜய் சேதுபதி ரோல்ல ரித்திக் ரோஷனும், மாதவன் ரோல்ல சயிஃப் அலிகானும் நடிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் அருவி. தமிழ்ல செம ஹிட் அடிச்ச படம் தான் அருவி. எந்த தவறும் செய்யாம எய்ட்ஸ் பாதிப்புக்கு உள்ளாகிற ஒரு இளம் பெண்ணோட கதை தான் இது. இந்த படத்துல டைரக்டர் அருண் பிரபு நிறைய புது முகங்களை வச்சு எடுத்திருக்காரு. மசாலாத்தனமா ஒரே மாதிரி படம் எடுக்காம சொசைட்டி சார்ந்த ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியிலையும் கலெக்ஷன்லயும் இந்த படம் செம ஹிட். புதுமுக ஹீரோயினா அதிதி பாலன் நடிச்சிருக்காங்க. அருவி இப்ப ஹிந்திலையும் ரீமேக் பண்றாங்க. ஈ நிவாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஃபாத்திமா சனா ஷாயிக் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்க படம் யூ-டர்ன். சமந்தா நடிப்புல வெளியான படம் தான் யூ-டர்ன். இந்த படத்தோட மொத்த வெயிட்டையும் சமந்தா ஒருத்தர் தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை நம்ம பண்ற தப்பு திரும்பவும் நம்மள வந்து சேரும்ன்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு த்ரில்லர் மூவிக்கு தேவையான பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட், எடிட்டிங்லாம் இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே இருந்தது. யூ-டர்ன் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க. இந்த படத்துல ஆலியா எஃப் நடிக்கிறாங்க. இந்த 6 படங்களும் தமிழ்ல செம ஹிட், இந்தியிலும் நிச்சயமா ஹிட் ஆகும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.